இன்னைக்கு சிறந்தது முகூர்த்த அகர்வத்திகள். ஓம் மகா கணபதியே நமக்கு வணக்கம் நேயர்களே. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த கார் நிறுத்துகிற இடத்த பத்தி சொல்ல வேண்டிய செய்திகளுடைய ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ இது. இப்போ இந்த வீட்லையும் பார்த்தீங்கன்னா இது ஒரு தெற்கு பார்த்த வீடு. எல்லாருக்குமே வடகிழக்குல வாசல் வச்சு வடக்கு கிழக்கு பார்த்த வீடு கிடைக்கும் வாய்ப்பு இல்லை இல்லையா. அதனால நான்கு வாசல் இருந்தாலும் அதுக்கு எந்த இடத்துல வாகனத்தை நிறுத்தணும் நிறுத்தக்கூடாதுங்கிற டீட்டெயிலுக்காக இந்த படத்தை போட்டோம். இது ஒரு தெற்கு பார்த்த வீடு. இந்த தெற்கு பார்த்த வீட்டுல நீங்க வாசல் வைக்கின்ற போது அநேகமாக உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிற ஒரே ஒரு இடம் தென்கிழக்கு சைட்ல தெற்கு நோக்கித்தான் நீங்கள் வாசல் வைத்துக் கொள்ள முடியும். அப்படித்தான் உங்க வீடு அமைந்து முடியும். அப்படி ஒரு வீட்டை கட்டி கொண்டு நீங்க அந்த வீட்டுக்கு முன்னாடி அதாவது தலைவாசலுக்கு முன்னாடியே மெயின் கேட் வந்துடும். இந்த மெயின் கேட் முன்னாடி ரோடு இருக்கும். அப்ப இந்த கேட்ல இருந்து வண்டி உள்ள வந்த உடனே இதுலயும் கூட பாத்தீங்கன்னா தென்கிழக்கு மூலைகளிலே அந்த என்ன செஞ்சிருப்பீங்க போர்ட்டிகோ போட்டிருப்பீங்க. அந்த போர்ட்டிகோளுக்கு இங்க கார் நிறுத்தினா கூட அவ்வளவு விசேஷமான அமைப்பு இல்லை. இதுலயும் ஒரு தோஷ பிரச்சனைகள் வரும். ஆக எப்பொழுதுமே தென்கிழக்கு மூலையில் தெற்கு பார்த்த வீட்டிற்கு வாகனத்தை நிறுத்துகின்ற போது தேவையற்ற சட்ட தொல்லைகள் தேவையற்ற டிரைவர் தொல்லைங்க திருட்டுத்தனம் நடக்கிறது வண்டி ரிப்பேர் ஆகிறது இல்லை ஏதாவது இந்த மாதிரி தேவையில்லாம எலி பூந்துருச்சு கழிச்சு வச்சிருச்சு செலவு வந்துருச்சுன்னு மாற்றி மாற்றி பிரச்சனையை கொண்டாந்து கொடுக்கறது அப்படிங்கிறதெல்லாம் அதுல நிறைய நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. நான் என்ன சொல்றேன் இந்த தெற்கு பார்த்த வீட்டுக்கு நீங்க தாராளமாக தென்கிழக்கு மூலையில போர்ட்டிகோ போட்டுக்கலாம். அப்படி போடுற போது என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா இந்த கிழக்கு கார்னர் இருப்பாரு கிழக்கு சுவரு அதுல இருந்து ஒரு நான்கு அடி ஐந்து அடிகளை விட்டு விட்டு மேற்கு பக்கத்தில் தெற்கு பக்கமாக இழுத்து நீங்கள் என்ன பண்ணணும் இப்படி ஒரு நல்ல போர்ட்டிகோ போட்டுக்கிட்டு வீட்டை கட்டிக்கலாம். அழகாத்தான் இருக்கும். அது தப்பு ஒன்று கிடையாது. ஏன்னா இந்த போர்ட்டிகோவை நீங்க இந்த கிழக்கு சுவரிலிருந்து ஆரம்பித்தீர்களானால் அது என்னாகும் கேட்டீங்கன்னா இந்த தேவையற்ற தென்கிழக்கும் வடமேற்கும் நீண்டுகின்ற இருக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்துரும். என்றைக்குமே ஒரு மனை ஒரு வீடு கற்ற வீடு கட்டிய வீடு எதுவாக இருந்தாலும் வடகிழக்கும் தென்மேற்கும் நீளமாகவும் தென்கிழக்கும் வடமேற்கும் சற்று நீளம் குறைந்ததாகவும் இருப்பது என்பதே வாஸ்துப்படி மங்களமான ஒரு அமைப்பு. அந்த அடிப்படையில இந்த கிழக்கு பக்கத்தில் ஒரு நான்கைந்து அடிகள் ஐந்தாறு அடிகள் உங்கள் வீட்டின் பெரிய விஸ்தீரணத்தை பொறுத்தளவு கொஞ்சம் இடத்தை விட்டுட்டு அதுக்கு அப்புறமாக நீங்க போர்ட்டிகோ போட்டுக்கணும். இப்படிப்பட்ட போர்ட்டிகோவை தெற்கு பக்கம் போட்டுக்கலாம், ஒண்ணும் தப்பு கிடையாது. பட் அதே நேரத்துல இந்த போர்ட்டிகோக்கு கீழே கார் நிறுத்துறத விட்டுட்டு இந்த கார் நிறுத்துறது என்ன பண்ணணும் இந்த கேட்ல இருந்து வண்டி வாகனம் வந்து இங்க நீங்க இறங்கிட்டு இறங்கினதுக்கு அப்புறம் அந்த காரை இங்க அனுப்பிடணும். இங்க தென்மேற்கு மூலையில போய் பார்க் பண்ற மாதிரி அனுப்பிடணும். தென்மேற்கு மூலையில இடம் நிறைய இருந்ததுன்னா நீங்க வடக்கு தெற்காகவும் நிறுத்தலாம் கிழக்கு மேற்காகவும் நிறுத்தலாம். அப்படி தென்மேற்கு மூலையில ஒரு தனி கட்டடமே போட்டுக் கொள்ளலாம். அந்த கட்டடம் போடுகிற போது தாராளமாக இந்த வீட்டை இந்த வீட்டை ஒட்டாம நல்லபடியாக ஒரு கட்டடம் போட்டுக்கலாம். இன்னும் கூட ஒரு ஐடியா கொடுக்கணும்னா இந்த தெற்கு பார்த்த வீட்டுக்கு நீங்க போர்ட்டிகோ போடுகிற போது நார்மலா போர்ட்டிகோ என்பது வீட்டோட ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடியதா தான் இருக்கும். வீட்டுல இருந்து ஒட்டிதான் நீளமா வெளியில வரும். ஆனால் இந்த தென்கிழக்கு திசைகளிலே தெற்கு நோக்கி நாம் போர்ட்டிகோ போடுகிற போது இந்த வீட்டை ஒட்டாம கொஞ்சம் ஒரு அடி தள்ளி தனியா நிக்கிற மாதிரி ஒரு போர்ட்டிகோ போட்டுக்கிட்டீங்கன்னா அது இன்னும் ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். அந்த வீட்டுக்கு மிகப்பெரிய மங்கள சம்பவங்களை கொடுக்கும். அப்போ இந்த மாதிரி போர்ட்டிகோ போட்டுட்டு இதுக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த கார் நிறுத்துகிற இடத்த தென்மேற்குல கொண்டாந்து காரை நிறுத்திக்கணும். நம்ம முதல்ல சொன்ன மாதிரி எந்த பக்கம் பேஸ் பண்ணாலும் நிறுத்திக்கலாம், அந்த தனி கட்டடமே போட்டுக்கலாம். அப்படி பண்ணுகிற போது இந்த தென்மேற்கு இடத்தை நீங்கள் பயன்படுத்துகின்ற காரணத்தால் வாகனத்தை நிறுத்துகின்ற காரணத்தால் அது மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய கிரவுண்ட் லெவல் அந்த ஜீரோ லெவலை விட இந்த தென்மேற்கு மூலை என்று சொல்லக்கூடியது சற்று உயர்வாக இருக்கும்படியாக அமைச்சுக்கணும். ஒரு அரை அடி ஒரு அடி ஒன்றரை அடி கொஞ்சம் நேரா இருக்கிற மாதிரி அந்த மேட்ல போய் கார் நிக்கிற மாதிரி இப்படி அமைச்சுக்கிறதுங்கிறது இயல்பாகவே மிகப்பெரிய சிறப்பான அம்சமாக இருக்கும். அப்படி அமைக்கிறது மட்டும் இல்ல இந்த கார் நிறுத்துவதற்காக நீங்கள் ஏற்படுத்தி கொண்ட அந்த மேடு உயரத்திற்கு உயரம் எவ்வளவு இருக்கோ அதை அப்படியே இந்த மேற்கு சம்பந்தப்பட்ட தசை இருக்கு பாருங்க வீட்டுக்கு மேற்கு பக்கம் இந்த மேற்கு பக்கத்திலையும் வடமேற்கு வரைக்குமே அதை அப்படியே அந்த உயரத்தை மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா மடமேஞ்ச தண்ணி எல்லாம் கிழக்கு நோக்கியும் தெற்கு நோக்கியும் திரும்பி வருகிற மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக்கிட்டு அந்த இடத்துல ஒரு அந்த மாதிரி கார் நிறுத்துறதுக்கான அமைப்பு வச்சுக்கிட்டா ரொம்ப சீரும் சிறப்புமாக இந்த இடத்துல இந்த பார்க் என்பது ரொம்ப சிறப்பாக அமையும். அதனால தெற்கு பார்த்த வீடு கட்டுறது தவறு கிடையாது. தெற்கு பார்த்த வீட்டுக்கு போர்ட்டிகோ பண்ணி அந்த போர்ட்டிகோவுக்கு கீழே தென்கிழக்கில் காரை நிறுத்துறதுதான் தப்பா இருக்கும். டிரைவருங்க செட் ஆக மாட்டாங்க. அந்த வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு நோய் நொடிகளை கொடுக்கும். வயதானவர்கள் பெரிய பிரச்சனைக்குரியவர்களாக இருப்பாங்க. பங்கு பாகங்களில் பிரச்சனைகள் வரக்கூடியதாக இருக்கும். இன்னும் சொல்ல போனா இந்த குடும்பம் என்பது வேகமான வளர்ச்சி பெற்று பிரமாதமான டெவலப் ஆகி முன்னேறி
அது நின்று போச்சு, அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியல, அது கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே தான் வர்றாங்க அதுக்கு கீழே, இப்படிங்கிற மாதிரியான ஒரு பொருளாதார அபிவிருத்திகளைத்தான் இந்த குடும்பத்தில் அல்லது இந்த இந்த மாதிரி வீடு கட்டக்கூடிய இடங்கள்ல அமையும். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா தெற்கு பக்கம் வந்து இடம் கம்மியா விட்டுருப்போம். அப்ப நீங்க என்ன பண்ணணும், தெற்கு பார்த்த வீடு கட்டுறவங்க தெற்கு பக்கத்துல போர்டிகோ போடணும், அதே மாதிரி கார் பார்க் நிறுத்தணும் அப்படின்னா, இதுக்கு வந்து நீங்க 10 அடி விடுறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வடக்கு பக்கத்துல 12 அடியாகவோ கிழக்கு பக்கத்திலையும் அதே போக ஒரு 12 அடியாகவோ ஆக, தெற்கில் இருக்கின்ற மேற்கில் இருக்கின்ற இடத்தை விட வடக்கிலும் தெற்கிழக்கிலும் சற்று அதிக தூரத்தை இடைவெளி விட்டு விட்டு அந்த வீட்டை கட்டி குடியேறுங்கள், மிக சிறப்பாக இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க அப்படிங்கறதான் இதில் ஒரு முக்கியத்துவம். இதை உணர்ந்து கொண்டு நீங்கள் உங்கள் வாகனத்தை பயன்படுத்துங்கள், சிறப்பாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன், மீண்டும் சந்திப்போம். நன்றி.